உடைய ஆசிரியர் இது என்ன தாலியை பயன்படுத்துகிறாய், நாளிதழில் பயன்படுத்துகிறாய், இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது, வெட்டி என் புள்ளியை குறைத்தார். மாணவர்கள் என்னை சார் சார் என்று அழைத்தார். என்னை யாரும் சார் என்று அழைக்கக்கூடாது, இனிமேல் என்னை ஐயா என்று அழைக்க வேண்டும். வணக்கம். இன்றைய அங்குசம் செய்தி இதற்காக நாம் சந்திக்க இருப்பவர் மலேசியா தமிழ் நெறி கழகத்தினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை தான் நாம் இன்று சந்திக்கிறோம். அவர் மலேசிய மக்களுடைய வாழ்வியல் குறித்தும் அங்கு தமிழ் கல்வி குறித்தும் அங்கு தமிழர்கள் எப்படி ஒரு முன்னேறிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்மோடு கலந்துரையாட வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க இப்ப மலேசியாவில் என்ன அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த அமைப்பை ஏன் தோற்றுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எதனால எழுந்தது? நான் மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் தலைவராக இருக்கின்றேன். இந்த அமைப்பு 1983 ஆண்டில் மாவட்ட திருமாளனார் என்கின்ற தமிழறிஞரால் தோற்றுவிக்கப்பெற்றது. நான் அவரால் உருவாக்கப்பெற்றவன். அவருடைய மறைவுக்கு பிறகு நான் அதை தலைமையேற்று தொடர்ச்சியாக 1995 ஐயா அவருடைய மறைவேற்றினார். தொடர்ச்சியாக அவருடைய மறைவுக்கு பிறகு நான் அந்த அமைப்பின் தேசிய தலைவராக நான் இயங்கியிருந்தேன். தேசிய தலைவர்கள் நாடு அளாவிய நிலையில் அந்த அமைப்பு கிளை பரப்பி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், மொழி, இனம், தமிழர் நெறி, தமிழர் பண்பாடு, தமிழர் சமயம் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் தங்களுடைய தனித்தன்மை மிக்க அடையாளங்களை இழந்து வருகின்றார்கள். எடுத்துக்காட்டாக முதன்மையாக தமிழ் மொழி என்ற வகையிலே அயல்மொழி சொற்கள் பலவாறாக கலந்து பேசுவதும், தமிழ் குழந்தைகளுக்கு தம் குழந்தைகளுக்கு வடமொழி அல்லது ஆங்கிலமயப்பட்ட பெயர்களை சூட்டுவதும், தமிழை கல்லாது தமிழ் வழி கல்வி பயிலாது பிற மொழி பள்ளிகளில் சேர்ந்து பயிலுவதுமாக அந்த சூழலில் அவர்களுக்கு இத்தகு தனித்தன்மை மிக்க தமிழின் பெருமையும் தமிழ் உணர்வையும் ஊட்டி நல்ல தமிழ் கலைச்சொற்களை உருவாக்கி நல்ல தமிழில் பேசும் சூழலையும் அந்த நிலையையும் தமிழர்களிடையே உருவாக்கி விட்டெடுக்க வேண்டும் என்பது ஒரு முதன்மை நோக்கம் மொழி வகையிலே. அதே போல அங்குள்ள தமிழ் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏறக்குறைய, அதாவது இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் ஒரு 20 கால வரலாறு என்று சொல்லலாம். ஆங்கிலேயர்களால் அங்குள்ள தோட்டப்புறங்கள் வேலைக்காக அழைத்துச் செல்லப்பெற்றவர்கள். அந்த 20 கால வரலாற்றில் அவர்களுள் 85 விழுக்காட்டினர் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள். தமிழர்களாக இருப்பினும் அரசியல் பட்டயத்தில் அதிகாரப்படியான நிலையில் அவர்கள் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக தமிழருடைய இனப்பெயரும் இந்தியர் என்று நாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். எனவே மலேசிய தமிழர்கள் தமிழரை தமிழர் என்று அழைக்க வேண்டும், தமிழரின் தாய்மொழி தமிழ், எனவே தமிழரை தமிழர் என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையையும் அறிவித்தியது. புறப்பாவணத்திலேயே இனப்பெயர் தமிழர் என்று குறித்தார்கள் வேண்டும் என்ற அந்த சிந்தனையும் அறிவித்தியது. அதுக்கப்பால் திருக்குறள் வாழ்வியல் நெறி தமிழரை அடையாளம் காணுகின்ற பெருமை மிக்க ஒரு உயரிய நூலாக தமிழ் நெறி என்று நாம் சொல்கிறோம். அந்த தமிழ் நெறி என்ற அந்த கோட்பாட்டுக்கு பின்பற்றத்தக்க வகையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் ஒரு நூலை குறிப்பிட வேண்டும் என்றால் அது திருக்குறள் தான். எனவே திருக்குறளை அடிப்படையாக கொண்டு அதை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு குமுகாயத்தை ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கு அந்த வகையில் தமிழருடைய சமய நெறிகள் இருந்தது. ஏனென்றால் அந்த துறையில் தமிழர்கள் முற்றிலுமாக வடக்கத்திய ஆரிய இந்த பண்பாட்டை தழுவி நிற்கிறார்கள். அதில் இன்று அவர்கள் தமிழ் தமிழர் தமிழியம் என்று தமிழியல் என்ற சொல்லை நான் பார்த்தேன், மிக அருமையான அந்த சொல்லாட்சி. எனவே அந்த நோக்கில் தமிழுடைய வாழ்வியல் கட்டமைக்க பெற்று கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாவலர் ராப்பு திருமாளனார் என்கின்ற ஒரு திருமகனார் 1983 ஆண்டு இந்த அமைப்பை தோற்றுவித்து அவருக்கு பிறகு தொடர்ந்து நான் அந்த
களப்பணியை அந்த மலேசிய தேநாட்டில் நாம் நிகழ்த்தி வருகின்றோம், மாற்றி வருகின்றோம். நன்றி ஐயா. இப்போ உங்களுடைய குடும்பம், உங்கள் தாய் தந்தையர் எப்படி, நீங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த தமிழ் உணர்வை பற்றி, உங்க குடும்பம் பற்றிய அந்த தகவல்களை சொல்லுங்க. இது என்னுடைய பின்னணியை, என்னுடைய வீட்டிலே ஆராய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுவிட்டது. உண்மையிலேயே என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய பெற்றோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ் மண்ணில் பிறந்து, அவர்கள் இரண்டாம் உலக போரின் காலகட்டத்திலே, அங்கு நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல, பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள், லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இங்கிருந்து அங்கு தோட்டப்புறமையில் வேலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில், என்னுடைய தாத்தா பாட்டிமாரும் அழைத்து செல்லப்பட்ட என்னுடைய தாய் தந்தை, அதாவது தந்தை வழி தாத்தா பாட்டி வரவில்லை, என்னுடைய தாய் வழி தாத்தா பாட்டி, இவர்கள் எல்லாருமே அங்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களோடு சேர்த்து என்னுடைய தந்தையாரும், என்னுடைய தாயாரும், என்னுடைய மாமா தாய் மாமா இவர்கள் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டார்கள். என்னுடைய தந்தையார் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர், என்னுடைய தாயார் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். எனவே இவர்கள் அங்கிருந்து போகிற பொழுது இயல்பான மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், பேரளவு அல்லாதவர்கள், அங்கு தோட்டப்புறத்திலே அவர்கள் சென்று வேலைக்கு சேர்ந்தார்கள். எனக்கு மொத்தம் ஐவர் உடன் பிறந்தார். இவர்கள் எல்லாருமே தமிழ் வழி கல்வி பெற்றவர்கள் தான். அப்பா இயல்பாகவே தமிழ் உணர்வு பெற்றவர். அதே போல அவருக்கும் ஒரு இந்த புரட்சி மனப்பான்மை இருந்தது. அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் இங்கு இந்தியாவில் வெள்ளையினை வெளியேறு என்ற அந்த மனப்பான்மை, அந்த கருத்தியல் பரப்பப்பட்ட சூழலில் அம்மாவும் அப்பாவும் அந்த தாக்கத்தை அங்கு பெற்று, உங்களுக்கு தெரியும் விடுதலை படை, இந்திய தேசிய விடுதலை படை அந்த காலத்தில் அமைக்கப்பெற்றது. ஐஎன்ஏன்னு சொல்லி நேஷனல் ஆர்மி, அது குறிப்பாக சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த தாக்கம் எங்களுடைய தாயாருக்கும் எங்களுடைய தந்தையாருக்கும் இருந்தது. அந்த போராட்டத்தில் அவங்க எப்படி இங்கு வெள்ளையினை வெளியேறு தாக்கம் இருந்ததோ, இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனாங்க தமிழ் மக்கள், அங்கே இருக்க மலேசியாவிலும் அந்த வெள்ளையரை வெளியேற்றி அந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற சூழல் இருக்கிற பொழுது அந்த போராட்ட பங்களிப்பிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதே போல தாழ்ந்ததிலும் ஈடுபட்டார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் வளமாக வாழ்ந்தவர்கள், ஒரு தோட்டத்திலே பெரிய வணிகம் நிலையம் எல்லாம் வைத்து வாழ்ந்தவர்கள், அந்த சூழலில் இந்த வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் என்று போராட்டத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள் ஒரே காரணத்துக்காகவும். அதே போல ஏழை எளிய மக்கள் இவர்கள் எல்லாம் வருகின்ற பொழுதுலாம் தந்தையார் வந்து அவர்கள் எல்லாருக்குமே வந்து உதவி செய்திருக்கிறார். எனவே வெள்ளையர்கள் இந்த சப்பானியர்கள் விடுபெற்று போய் மீண்டும் வெள்ளையர்கள் ஆட்சி வருகின்ற பொழுது அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த வெள்ளையருக்கு எதிர்ப்பாக ஈடுபட்டார்கள் என்று அடையாளம் கண்டு அவர்கள் நாடு கடத்த முயன்றார்கள். நாடு கடத்தல் என்றால் அன்று மனைவி மக்கள்லாம் இங்க இருப்பாங்க, கணவர் மாறம் பிரித்துக் கொண்டே எங்கேயாவது ஒரு தீவுல கடத்தி விடுவார்கள். எனவே இந்த செய்தி வந்து தந்தையார் கேட்டியதும் அவர் வைத்திருந்த வணிக நாயத்தெல்லாம் அப்படியே கைவிட்டுவிட்டு ஒரே இரவில், அதாவது அணிந்திருந்த உடையை மட்டும் பிள்ளைகள்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு கண்காணான அதே மலேசியர்கள் நாட்டில் இன்னொரு பகுதிக்கு வந்துவிட்டார். அவங்க பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், இந்த சிக்கல் வந்து விடக்கூடாதுன்றதுக்காக கைவிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு தோட்டப்புறத்தில் வேலை செய்யணும், பிறகு அங்குதான் நாங்கள்லாம் இறந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி தான் இவங்களை கொண்டு வந்தாங்க, இங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே இந்த புரட்சி மனப்பான்மை, சிந்தனை மனப்பான்மை இருக்கிறது. அப்பா அவர் அடிக்கடி சொல்வார், சொந்த மொழி சிறந்த தஞ்சை நகர்ங்குவார், தஞ்சாவூர் அவர் பெருமைப்படி பேசுவார். அவர்கள் மூத்தவர் இயல்பாகவே இந்த பகுத்தறிவு சிந்தனையை தோட்டப்படுத்தி இருக்கும்போது 1960 இந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா பெரியார் திரைப்பட வாயிலாக எழுச்சி இதன் தோட்டப்புறத்திலும் பரவி, தோட்டப்புறம் மனுஷிய அளாவிய நிலைவர்கள் தோட்டப்புற இளைஞர்களின் பகுத்தறிவிக்க சிந்தனை பரவலாக பரவி, அதில் என்னுடைய தம்மையினாரும் ஈர்ப்பு பெற்றார். எனவே எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துக்கு நான் வந்து மிக இளமையான ஆகவே இருக்கிறது. தமிழ் கல்வியை ஊட்டி, தமிழை படிக்க செய்து, திருக்குறள் படிக்க செய்து, மனப்பான் செய்ய வைத்து, அப்படி எங்களை அந்த பாதைக்கு திசை திருப்பிய ஒரு பெருமை என்னுடைய மூத்த அண்ணனை சார், அவர் தான் என்னை கொண்டு அப்பா இயல்பாகவே தமிழ் உணர்வு பெற்றிருந்தால் அதற்கெல்லாம் தடையாக இல்லாமல் அவரை ஊக்கப்படுத்தினார். அண்ணன் இந்த உணர்வை வந்து எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே இந்த உணர்வை மூத்த அண்ணன் ஏற்படுத்தினார். எனவே குடும்பத்தில் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய வேர் தமிழ்நாட்டிலிருந்து அது பரவி மலையை மலையை பரவி எங்களைப் போல
நூற்றுக்கணக்கான தமிழ் மக்களுக்கு அந்த அப்படிதான் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தார்கள். ஆனால் என்ன கொடுமை என்றால், எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய மூத்தவர்கள் மூதாதையர் இங்கு பிறந்திருந்தாலும் இந்த மண்ணில் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அந்த உறவுகளுடைய தொடர்பு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. வேர்களை தேடி என்று சொல்லி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த மூலையில் இருக்கிறார்கள் என்றால் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரும்பாடுபட வேண்டும், நிறப்பட வேண்டும். எனவே எங்கள் குடும்பத்தில் தமிழ் உணர்வு அப்படித்தான் பரவி இருக்கிறது. உங்களுடைய கல்வியை எடுத்து நீங்க எங்க மலேசியாவில் எந்த எந்த பணியை மேற்கொண்டீர்கள், எப்ப அது குறித்து தகவல் சொல்லுங்க. நான் தோட்டப்புறத்தில் தான் பிறந்தேன். நூற்றுக்கணக்கான தோட்டங்கள் மலேசியாவில் இருக்கின்றன. எல்லா தோட்டங்களிலும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. தமிழ் பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்கொண்டால் தொடக்கப்பள்ளி, இளநிலைப்பள்ளி இருக்கும். இப்ப நான் பயின்றது தொடக்கப்பள்ளி. தோட்டத்திலிருந்து ஒரு போராட்ட சூழலின் காரணமாக என் தந்தையார் எங்கள் குடும்பத்தை ஒரு சிறிய நகர்பகுதிக்கு அழைத்து வந்தார். அந்த நகர்பகுதியில் இருக்கின்ற சிலாமா என்கிற ஊர், அந்த ஊரில் தமிழ் பள்ளி இருக்கிறது. அந்த தமிழ் பள்ளியில் தான் நான் பயின்றேன். அதாவது முதலாம் ஆண்டு 7 அகவை அதில் படிக்க வேண்டும், 12 அகவை வரை 6 ஆண்டு நான் தமிழ் வழி கல்வி தான். அவர் தமிழ் வழி கல்வியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மற்றும் 526 பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளியில் தான் பயின்றோம். தமிழ் பள்ளியில் பயின்றுவிட்ட பிறகு நான் இடைவெளி பள்ளியில் தொடர்ச்சியாக பயின்றேன். இடைவெளி பள்ளி நான் பயிர்கின்ற பொழுது அங்கு தமிழ் பள்ளியில் படிக்கின்ற பொழுது நான் மிகவும் கல்வியில் வெற்றிகாரனாக இருந்தேன். ஆனால் எனக்கு சிறப்பெல்லாம் செய்தார்கள். மாணவர் தலைவராக தமிழ் பணிகளே எனக்கு சிறப்பு செய்தார்கள். கல்வியில் மட்டுமல்லாமல் நான் ஓட்ட போட்டி புற கல்வி நிலையில் மிகுந்த ஈடுபாடு அடைவேன். அதாவது ஓட்டப்போட்டி மாவட்ட அளவில் நாங்கள் வந்து பணியை படிக்கிறது நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். முதலாவது இடத்தெல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதே நிலைதான் இடைநிலை பணிக்கும் வந்தது. முதலாவது வகுப்பிலிருந்து 6 வகுப்பு வரை நான் முதலாவது மாணவனாக தான் வந்திருக்கிறேன். ஆசிரியர்கள் மிகவும் விரும்புவார்கள். எங்க ஆசிரியர் வந்து அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வாசிப்பதற்கு படிப்பதற்கு நூல்கள் வாங்கினால் முதல்ல என்னை தான் தேடி வந்து கொடுப்பார், படித்து விட்டு வா என்று சொல்லி. அவ்வளவு ஈடுபாடு நூல்கள் படிப்பதில், இன்று வரைக்கும் அந்த நூல்கள் படிக்கிற அந்த பழக்கம் நடந்திருக்கிறது. பிறகு இடைநடைப்பிலைக்கு சென்றது அதே பழக்கம், அதே பண்பு தான் என்று சொன்னிருக்கிறது. அங்கேயும் மாணவர் தலைவராக இருந்தேன். அங்கு இடைநடைப்பிலையில் மலாய்க்காரர் மாணவர்களும் சீன மாணவர்களும் இருந்தார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் மலாய்க்காரர். நான் 5 படிப்பு படிக்கும் போது என்னைத்தான் அந்த ஒட்டுமொத்த பள்ளியிலும் மாணவர் தலைவராக அங்கேயும் போட்டி விளையாட்டுகள். அந்த பள்ளியை முடித்துவிட்டு இடைவே பள்ளியில் 5 படி வரைக்கும் படிக்க வேண்டும். நான் மட்டுமே என்னுடைய அந்த பிரிவில் ஒரே ஒரு அறிவியல் மாணவனாக தமிழை பயின்ற அறிவியல் மாணவனாக ஒரே ஒரு அறிவியல் பிரிவு மாணவனாக இருந்தேன். அங்கே 4 படி வந்து ஒரு 15 அகவைக்கு பிறகு அது வகுப்பை பிரித்து அறிவியல் பிரிவு கலைப்பிரிவு பிரிப்பார்கள். அறிவியல் பிரிவில் எனக்கு அறிவியல் ஈடுபாடு இருந்தது. அறிவியல் பிரிவு மாணவர்கள் சேர்த்தேன். இடைவெளி பிள்ளைக்கு பிறகு நான் ஒரு 3 காலமாக உடக்கால் ஆசிரியர் என்று சொல்வார்கள், தற்காலிக ஆசிரியராக தமிழ் பள்ளியில் பணியாற்ற அந்த தேர்வு முடிவு வந்த பிறகு அந்த காலம்லாம் போதுமான ஏந்துகள் இல்லை. ஏந்துகள் என்றால் வசதிகள், ஏந்துகள் இல்லை. நாங்கள் பின்தங்கிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே தொலைவில் சென்று படிக்கவும் அந்த கெட்டிகார மாணவனாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் பல்கலைக்கழகங்கள் சென்று படிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போய்விட்டது. எனவே நான் என்ன செய்தேன் என்றால் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு எழுதிவிட்டேன். 3 காலம் ஆசிரியர் பயிற்சி ஆசிரியராக நான் உடக்காசிரியராக பணியாற்றினேன். பணியாற்றுகின்ற வேலையெல்லாம் பிள்ளைகளுக்கு தமிழ் உணர்வுகளும் தமிழ் பற்றியும் தமிழ் சிந்தனை தான் நான் என்னுடைய அடித்தளம். அப்படி என் பள்ளியில் படிக்கும் போதும் அப்படிதான். முதல் முதலாக என் பள்ளியில் இடைநிலை பள்ளியில் தமிழ் மொழி கழகம் இல்லை, நான் தான் அமைத்தேன். 1978 எல்லா மாணவர்களையும் அழைத்து அறிஞர்களை சொற்பொழிவு அழைப்பது, தமிழ் ஏடுகள் நடத்துவது, அந்த வகை அகவையிலேயே தமிழோசை என்ற ஏடு நடத்தினேன். கையெழுத்து படியாற்றுவேன். இங்கு அப்பொழுது என் கைகளுக்கு தென்மொழி தமிழ் சிற்றேற்ற தூய தமிழ் திங்கெழுதல் கிடைத்தது. பாவலியர்கள் தெரிஞ்சு திறனாக விட்டார்கள். அந்த இதழை பாவலர் திருமாளனார் எங்களுக்கு வழங்கினார். அதை படித்து தூய தமிழ் சிந்தனை உணர்வுகளை நான் வளர்த்துக்கொண்டேன். எப்பொழுது தென்மொழியோடு ஒவ்வொரு திகழும் எதிர்பார்ப்போம். பாவலியர்கள் தெரிஞ்சு திறனாருடைய பாடல்கள் அவருடைய ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு பெரிய பேர் உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தது. அதில் உள்ள சொற்கள் எல்லாம் தொகுக்கணும். அப்பொழுதே நான் வந்து தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தென்மொழியில் பயில்கின்ற நல்ல தமிழ் சொற்கள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்கேன். பயன்படுத்தேன், தொகுத்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பயன்படுத்துவேன். தாளிகை, நாடிகள்,
இப்படியெல்லாம் பயன்படுத்துகிற பொழுது என்னுடைய ஆசிரியர் இது என்ன தாடியை பயன்படுத்துகிறாய், நாளிதழில் பயன்படுத்துகிறாய், இவ்வாறு பயன்படுத்தக்கூடாதுன்னு வெட்டி என் புள்ளியை குறைத்தார். இப்படிலாம் இருந்தது பள்ளி படிக்கிற காலகட்டத்திலே. அதன் பிறகு நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு எழுதி கோரல் செய்து அந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கிடைத்தது. ஆசிரியர் பயிற்சி கல்லூரி 3 ஆண்டுகள் அது பயில வேண்டும் தமிழ் வழி பயிற்சி. பயின்ற பிறகு ஒரு நிலையான ஆசிரியராக நான் அமர்த்தம் செய்யப்பட்டு நான் பயின்ற பள்ளிக்கூடத்திலேயே நான் ஆசிரியராக அமர்த்தம் செய்யப்பட்டேன். எந்த பள்ளிக்கூடத்தில் பயின்றினோ அதே பள்ளிக்கூடத்திற்கு என்ன அனுப்பினார்கள். அது வந்து அரசு பள்ளி, அரசு பணியாகவே அது எனக்கு கிடைத்தது. அங்கு சென்றதுமே நான் செய்த முதல் வேலை மாணவர்கள் என்னை சார் சார் என்று அழைத்தார்கள். என்னை யாரும் சார் என்று அழைக்கக்கூடாது, ஏன்னா அப்போ இளமையானவர் தான், 23-24 அவை தான். என்னை யாரும் சார் என்று அழைக்கக்கூடாது, இனிமேல் என்னை ஐயா என்று அழைக்க வேண்டும் என்று அது பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்தேன். என் கல்லூரியுமே ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. கல்லூரியில் தொய் தமிழ் தான், என் கல்லூரியில் அது வந்து சிறிகோத்தா என்று சொல்வார்கள். நான் சிறிகோத்தான்னு எழுத மாட்டேன், திருக்கோட்டைன்னு எழுதுவேன். அந்த கல்லூரியில் ஒரு மலர் விட்டாள் சிறிமலர், அதை திருத்தி இனிமேல் சிறிமலர் இல்லை திருமலர் என்று தூய தமிழ் எழுதுங்க, திருதான் நம்முடைய வடிவம் சிறி என்று என்றெல்லாம் கல்லூரில் பெரிய புரட்சியாக இருக்கு. அது ஒரு பெரிய வரலாறு சொன்ன நீட்டு போகும். அங்கே ஒரு பெரிய மாற்றம், என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் என்னோட அங்கு நண்பர்களாக வந்தார்கள். பல்வேறு கருத்தரங்குகள் ஆய்வுகள் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சிகள் பயின்று கொண்டே அவ்வாறான பல பணிகளை கல்லூரியில் செய்தோம். பிறகு பள்ளிக்கு வந்துவிட்ட பிறகு பள்ளியில் இவ்வாறான மாற்றங்கள், நல்ல தமிழ் சொற்களை பிள்ளைகளை பரப்புவது, அவர்கள் நல்ல தமிழ் உணவை ஊட்டுவது, ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் நான் என்னுடைய பள்ளியில் நான் பயின்ற பள்ளியில் நான் வந்து பணியாற்றினேன். தமிழ் வழி பள்ளி தமிழை பயிற்று. அதன் பிறகு நான் வந்து பல்கலைக்கழகத்திற்கு பணியாற்றிக் கொண்டு நான் பல்கலைக்கழகத்துக்கு உயர்கல்வி பெயர் பெற வேண்டும், அப்படி இருந்தால் அது போதாது என்று பல்கலைக்கழகத்திற்கு நான் கிடைத்தேன். அப்படி நுழைகின்ற பொழுது என்னுடைய துறை தமிழ் துறையாக இல்லாமல் மாணவர் நல, மாணவர் எழுச்சி, மாணவர் சார்ந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு துறையாக அந்த துறை தான் எனக்கு கிடைத்தது. அந்த துறையில் 3 ஆண்டு காலம் பட்டப்படிப்பு. அது எப்படி என்று சொன்னால், இப்ப இங்கு எல்லாம் கவுன்சிலிங் என்று சொல்லுங்க, ஆற்றுப்படுத்தினர் என்று சொல்லுவோம். ஆற்றுப்படுத்தினர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை வந்து அங்க நெறி உறைஞர் என்ற சொல்ல நாங்க பயன்படுத்தணும். ஏன்னா கவுன்சிலிங் என்று சொன்னால் அதோடைய உண்மையான பொருள் வட்டம் வட்டமாக கூடி நின்று கலந்துரையாடல் என்று வரும். ஆனா அப்படி கூடி நின்று கலந்துரையாடல் இல்லை, கலந்துரையாடல்னா ஒருவர் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ளுதல் என்பது. ஆனா இங்கு அதனுடைய கருத்தும் அதனுடைய அடிப்படை கோட்பாடு என்பது அந்த திறம் பெற்ற வல்லுநர் சிக்கலுக்குரிய ஒரு மாணவர்களோ அல்லது ஒருவரையோ அவரை நாடி வந்தவர்கள் அவருடைய சிக்கலை அவர் உணர்ந்து அவர் இயல்பான ஒரு சூழலுக்கு வருகின்ற நிலையை இவர் வந்து ஏற்படுத்தது. அப்படின்னா என்ன பொருள்னா, சுற்றுப்புற சூழல்களை பொருந்த முடியாத ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவன் குழம்பி போவான், அவன் மன துன்பம் அடைவான், அந்த சுற்றுச்சூழல் அவனுக்கு பொருந்தவில்லை, அவன் எதிர்பார்த்த நிலை கிடைக்கவில்லை, அல்லது அவன் பழகுகின்ற ஆட்கள் அதுவாறான இல்லை. எனவே இந்த இடர்பாட்டுக்குள் அவன் மன துன்பத்தை ஏற்படுத்தும், பல்வேறு மன அழுத்தங்கள் ஏற்படுத்தும். அது யாராவது இருக்கலாம், அவன் பெற்றோராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அல்லது அவர் திருமணமாகி இருந்தால் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது அவர் தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம். அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அல்லது அது சில வேலைகள் செய்கிற பொழுது அவருக்கு நிற்கின்ற சிக்கல்களாக இருக்கலாம், அது பொருளியல் சிக்கலாக இருக்கலாம். இப்படி பல்வேறு நிலை மனம் உடைஞ்சு போவார்கள். மனம் உடைந்து போனால் மனம் தென்பிழந்து அவர்கள் அழுத்தத்திற்கு உட்படுவார்கள், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் அல்லது கவலை கூடுவார்கள். இதனால் அவர்கள் இது எதிர்காலத்தில் இயல்பான மாந்தர், ஒரு பிறநிலை மாந்தராக மாறிக்குவார்கள், ஒரு இயல்பு நிலைதான். எனவே இங்கு இந்த இவருடைய பணி என்னென்றால் அவரை தன் சூழல் தன் மனநிலையும் உலக செய்து இந்த சுற்றுச்சூழல் நிலையிலிருந்து அவரை ஒரு சரிநிலைப்படுத்தி கொண்டு வர வேண்டும், உலக செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவ்வாறெல்லாம் நடக்கும், இதை வெற்றையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும், இவற்றை எவ்வாறு நாம் கடந்து செல்லலாம் என்ற நிலையில் அவர் நெறிப்படுத்தும்.